அவர்களின் முடிவு உபத்திரவத்தின் உச்சம். யுத்த களத்தில் நிற்கும் யுத்த வீரன் ஆண்டவராகிய இயேசு வருகிறார். நீங்கள் ஆயத்தமா? கடைசி காலத்தை சந்திக்க ஆயத்தப்படு. A special welcome to all Angel TV viewers who are watching this program. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு Angel TV நேயர்களையும் நான் விசேஷமாய் வரவேற்கிறேன். This program is called Prepare to Meet the End Times. இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு கடைசி காலத்தை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். Its purpose is to make us aware and to prepare. இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஒரு ஆயத்தத்தை உண்டாக்கவும். The topic that we have been discussing is marriage for men. நாம் இந்த நாட்களிலே ஆலோசித்துக் கொண்டு வருகிற தலைப்பு புருஷர்களின் திருமண வாழ்க்கை. In the last sessions we were talking about steps how to make our wife a radiant person. கடந்த நிகழ்வுகளிலே நம்முடைய மனைவியை நாம் எப்படி ஒரு பிரகாசிக்கிற ஸ்திரீயாய் மாற்ற வேண்டும் அதற்குண்டான படிகளை கவனித்தோம். We will continue with this trend of thought. இந்த சிந்தனை ஓட்டத்தோடு இன்றைக்கும் நாம் கடந்து செல்வோம். Point number 4. Communicate love through good manners. நான்காவது குறிப்பு, நல் நடத்தையின் மூலமாக உங்களுடைய அன்பை தெரியப்படுத்துங்கள். One of the basic needs of your wife is to know that you cherish her and that you are aware of her presence throughout the day. உங்களுடைய மனைவின் தேவைகளில் அடிப்படையான ஒன்று நீங்கள் அவள் மேல் அன்பாய் இருக்கிறீர்கள் என்றும் நாள் முழுதும் அவளை குறித்த சிந்தனை உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை தெரியப்படுத்துவதே. Amazingly, your awareness of your wife's presence is her assurance of your love and protection. உங்களுடைய மனைவியினுடைய பிரசன்னத்தை குறித்த உங்களுடைய விழிப்புணர்வே உங்களுடைய அன்பும் பாதுகாப்பை குறித்த ஒரு உறுதியை அவளுக்கு அளிக்கிறது. It was this very quality that first won your wife and assured her parents that you will be a good husband. உங்களுடைய மனைவியையும் அவருடைய பெற்றோர்களையும் கவர செய்த முதல் தன்மை இதுதான். இதுதான் அவர்களை நீங்கள் ஒரு நல்ல கணவராய் இருப்பீர்கள் என்ற நிச்சயத்தை உருவாக்கியது. Wives can recall with vivid details your awareness of her presence and attention to her needs before you were married. திருமணத்துக்கு முன்பாக அவள் உங்களோடு கூட இருக்க விரும்பினதை நீங்கள் எவ்வளவாய் வாஞ்சித்தீர்கள் என்பதை குறித்த நினைவுகளை துல்லியமான விவரங்களை எப்பொழுதும் மனைவிக்கு நினைவில் இருக்கும். She feels shut out and lonely if this attentiveness is missing now. இந்த கரிசனமும் கவனமும் ஒருவேளை இந்த நாட்களிலே இல்லாமல் போகுமானால் அவள் முற்றிலும் உதாசீனப்படுத்தப்பட்டவளாய் ஒதுக்கப்பட்டவளாய் உணர்வாள். Attentiveness in the presence of others is actually the true basic of manners and explains why women are so concerned about them. மற்றவர்களுக்கு முன்பாக மனைவி இருக்கிறாள் என்பதை குறித்த ஒரு கவனமும் கரிசனை உணர்வுமே நீங்கள் எவ்வளவாய் பொதுவான இடத்திலே அவளை நன்றாக நடத்துகிறீர்கள் என்பதை குறித்த ஒரு உறுதியை ஒரு பாதுகாப்பை மனைவிக்குள்ளாக உண்டாக்கிடும். Our wives have ways of measuring our awareness of their presence. மனைவி உங்களோடு கூட இருக்கிறாள் என்பதை குறித்து நீங்கள் எவ்வளவு அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை பல விதங்களிலே மனைவியானவள் அளவிடுகிறாள். Our awareness tells them how much of a part of our lives she really is. நாம் வெளிப்படுத்தும் கவனம் கரிசனின் மூலமாகவே நம்முடைய வாழ்க்கையின் எவ்வளவு முக்கியமான பங்கை அவள் வகிக்கிறாள் என்பதை அறிந்து கொள்ளுகிறாள். Whatever manners you choose to work on must be carried out consistently. நீங்கள் எந்த வித நல்லடத்தை காண்பிக்க விரும்பினாலும் அதை தொடர்ந்து எல்லா சூழ்நிலையும் காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். If you treat your wife like a queen one day and neglect basic matters the next, then she will feel insecure and resist your attention in order not to be hurt. ஒரு நாள் அவளை ராணியை போல் நடத்தி இன்னொரு நாள் அவளுடைய அடிப்படை தேவைகளையும் சந்திக்க கூடாத அளவுக்கு நீங்கள் அவளை நடத்துவீர்களானால் அவள் காயப்பட்டவளாய் ஒதுக்கப்பட்டவளாய் உணர்ந்து மறுபடியும் உங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய எந்த செயலும் அவர் புரிய மாட்டாள். Men, I want to encourage you to practice and love good manners for your wife.
புருஷர்களே, நல்ல நடத்தை உங்களுடைய மனைவிக்கு முன்பாக காண்பிக்கும்படி நான் உங்களை அதிகமாய் உற்சாகப்படுத்துகிறேன். I want to throw to you some examples and I want to ask you which of the following manners do you consistently practice. நான் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு முன்பாக வைத்து இந்த எடுத்துக்காட்டுகளில் எவைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கிறீர்கள் என்பதை உங்களை கேட்க விரும்புகிறேன். Opening doors for her, especially the car door. அவளுக்காக கார் கதவுகளை திறப்பது. Lifting heavy objects for her, the shopping bikes. பலுவான பொருட்களை விசேஷமாய் கடைக்கு போய் சென்றுடன் வாங்கக்கூடிய பையை எடுக்க முன் வருவது. Helping her on and off with her coat. தன்னுடைய மேல் வஸ்திரத்தை தரிக்கும்படி அவளுக்கு உதவி செய்வது. Ordering for her at restaurants. அவளுக்காக உணவு சாலைகளிலே உணவை ஆர்டர் செய்வது. Knowing and using table manners while you eat. சாப்பிடும் பொழுது அங்கிருக்கிற மேஜை நடத்தை முறைகளை கையாளுவது. Usually men serve themselves first before their wives. இயல்பாக புருஷர்கள் மனைவிக்கு முன்பாக தங்களுடைய உணவை எடுத்துக்கொள்ள தொடங்குவார்கள். This time when your wife offers you to serve yourself, ask her to do it first. இந்த முறை ஒருவேளை உங்களுடைய மனைவி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று உங்களிடம் பார்த்து சொன்னால், இல்லை நீ முதலாவது எடுத்து சாப்பிடு என்று அவளிடம் சொல்ல முற்படுங்கள். Picking up your mess at home. வீட்டிலே நீங்கள் போட்ட குப்பைகளை நீங்களே எடுத்து அப்புறப்படுத்துவது. Being punctual with your appointment with your wife. மனைவிக்கு கொடுத்த நேரத்தை நீங்கள் காத்துக்கொள்வது. Introducing her properly to others as your wife. அவர்களை மற்றிடத்திலே உங்களுடைய மனைவியாக அருமையாய் அறிமுகப்படுத்துவது. Telling her your schedule for the day. அந்த நாளுக்குண்டான உங்களுடைய அட்டவணை மனைவியோடு பகிர்ந்து கொள்வது. Refraining from crude language, criticism and improper subjects. மோசமான வார்த்தைகளால் திட்டுவது, குறை சொல்வது மற்றும் தகாத தலைப்புகளில் அவளோடு பேசுவதை தவிர்ப்பது. Attending to her personal cleanliness, neatness and grooming. அவளுடைய தனிப்பட்ட சுத்தம் சுகாதாரம் போன்ற அவளை மேம்படுத்தக்கூடிய காரியத்திலே நீங்கள் கவனமாய் கருத்தாயிருப்பது. Explain to your wife that your plan to work on developing good manners and ask her to assist you in doing so. குடும்பத்திலே நல் நடக்கையுடன் நான் நடக்க வேண்டும் என்று சிறு சில திட்டங்களை வரைந்திருக்கிறேன், அதற்கு நீ உதவிட வேண்டும் என்று உங்கள் மனைவியுடன் பேசுவது. Point number 5. Build trust by being a one woman man. ஐந்தாவதாக, ஒரே ஸ்திரியை கொண்ட புருஷனாய் ஒரு நம்பிக்கை உங்கள் மனைவியிடத்திலே உருவாக்குவது. A wife feels secure in her marriage when she knows that she has a permanent place in the heart of her husband. தன்னுடைய கணவனுடைய இருதயத்திலே அவளுக்கு ஒரு நிரந்தரமான இடம் இருக்கிறது என்பதை ஒரு மனைவி அறியும்போது அவள் பாதுகாப்பாய் உணர்கிறாள். If a wife sees or senses that her husband is delighting in the friendship or company of another woman, she will experience feelings of jealousy, envy, insecurity, resentment, and self-rejection. தன்னுடைய கணவனானவன் வேறொரு ஸ்திரீயின் இடத்திலே மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்பதை கண்டறியும் பொழுது மனைவிக்குள்ளாக ஒரு பொறாமையும் வெறுப்பும் கோபமும் ஒரு ஏமாற்றப்பட்ட உணர்வும் அதிகமாய் பெருக்கெடுக்கும். In 1 Timothy chapter 2, it says that one of God's primary requirement for a church leader is that he be the husband of one wife, or literally a one woman man. 1 தீமோத்தி 2 அதிகாரத்திலே சபையின் தலைவன் அல்லது மூப்பனாய் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய அடிப்படை தகுதி ஒரே மனைவியை கொண்ட புருஷனாய் இருக்க வேண்டும் அல்லது ஒரே ஸ்திரீயனுடைய மான்மகனாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். If a wife fears that her husband will divorce her, her fears may cause her to take actions which will damage the spirit of her marriage. ஒருவேளை தன்னுடைய கணவன் தன்னை விவாகரத்து செய்து விடுவானோ என்கிற பயம் அவளுக்குள் காணப்படும் என்றால் அவள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், அவள் எடுக்கக்கூடிய படிகள் திருமண வாழ்க்கையினுடைய ஆவியை முறித்து போடும். A wise husband removes the fear by bringing his entire family together and stating to them, I want you to know that whatever happens in our family, I will never divorce your mother. ஒரு புத்தியுள்ள புருஷன் என்ன செய்வான் என்றால் முழு குடும்பத்தையும் ஒருங்கே இணைத்து அவரிடம் ஒரு காரியத்தை சொல்லுவான், என்ன நடந்தாலும் நான் உங்களுடைய தாயை, என்னுடைய மனைவியை நான் விவாகரத்து செய்ய மாட்டேன் என்று அறிக்கை செய்ய வேண்டும். After the husband makes such statement, his wife will radiate
a new light in her face and her children a new sense of security. அப்படிப்பட்ட அறிக்கை எல்லோருக்கும் முன்பாக ஒரு கணவன் செய்யும் பொழுது அந்த மனைவுக்குள்ளாக ஒரு புதிய ஒளியானது பிரகாசிக்க தொடங்கும். பிள்ளைகளிடத்திலும் ஒரு புது நம்பிக்கை, ஒரு புது ஜீவன் உண்டாகும். Point number 6. Encourage your wife to seek fulfillment through God-given responsibilities. 6th குறிப்பு, தேவனால் அவளுக்கு தந்தருளப்பட்ட பொறுப்புகளிலே ஒரு நிறைவை அனுபவிக்கும்படி உங்கள் மனைவியை உற்சாகப்படுத்த வேண்டும். Only as your wife is encouraged to accept and complete the functions for which God made her, she will find her identity and fulfillment. தேவனால் அவளுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புணர்வுகளை, பணிகளை அவள் புரிந்து கொண்டு அதிலே மனநிறைவுடன் செய்யும் பொழுதுதான் அவளால் குடும்பத்திலே, திருமணத்திலே தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்ற முடியும். Some of these functions include the following. அவளுடைய பொறுப்புகளிலே இவைகள் எல்லாம் அடங்கும். Bearing children. பிள்ளைகளை பெற்றெடுப்பது. God's first command to man involved bearing children. We see that in the book of Genesis chapter 1 verse 28. தேவன் மனுஷனுக்கு கொடுத்த கட்டளைகள் பொறுப்புகளிலே முதலாவது பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். Then God blessed them and God said to them, Be fruitful and multiply. Fill the earth and subdue it. Have dominion over the fish of the sea. Over the birds of the air, over every living thing that moves on the earth. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். Satan has effectively reduced the size of the Christian family by the deception of overpopulation or the lack of natural resources. பெருகி வரும் மக்கள் தொகை அல்லது குறையும் இயற்கை வளங்கள் என்கிற ஒரு வஞ்சனை, ஒரு பொய்யினால் பிசாசானவன் கிறிஸ்துவ குடும்பங்களினுடைய அளவை வெகுவாய் குறைத்து விட்டான். Both ideas are false. ரெண்டு யோசனைகளுமே தவறானவைகள். Larger Christian families are a basis of human happiness. பெரிய கிறிஸ்துவ குடும்பங்கள் மனித குலத்தின் மகிழ்ச்சிக்கு அடித்தளமாயிருக்கின்றன. In the book of 1 Timothy chapter 5 verse 14 it says therefore I desire that the younger widows marry bear children manage the house give no opportunity to the adversary to speak reproachfully 1 தீமோத்தேயு 5 அதிகாரம் 14 வசனத்திலே வாசிக்கிறோம் ஆகையால் இளவயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதற்கு இடம் உண்டாக்காமல் இருக்கவும் வேண்டும் என்றிருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். Teaching children which is God's clearly commands to parents to teach their children. பிள்ளைகளை போதிப்பது தேவனால் பெற்றோர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தெளிவான கட்டளைகளில் ஒன்றாக இருக்கிறது. As children grow older, there may be a need for tutors. However, the father must retain the overall responsibility. பிள்ளைகள் வளர வளர ஒருவேளை அவர்களுக்கு தனிப்பட்ட ஆசிரியர்கள் தேவைப்படலாம். ஆனாலும் பிள்ளைகளுடைய அறிவு வளர்ச்சிக்கு, பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை பொறுப்பே பெற்றோர்களிடம்தான் இருக்கிறது. Let's take a look at the book of Galatians chapter 4 verse 1 and 2 and I read. Now I say that the heir as long as he is a child, does not differ at all from a slave, though he is master of all, but is under the guardians and stewards until the time appointed by the father. கலாத்தியர் 4 அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திர வாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். I heard this statement once from a woman who said this. ஒரு ஸ்திரீ இப்படியாக சொல்ல நான் ஒரு முறை கேள்விப்பட்டேன். After the second week of education, her children at home, one mother said to her husband, For the first time, I feel fulfilled as a mother. I had always felt guilty sending them off to school. பிள்ளைகளுக்கு தன்னுடைய வீட்டிலே பாடத்தை கற்றுக் கொடுக்கும் ஒரு தாயானவள் ஒரு முறை தன்னுடைய கணவனிடம் இப்படி சொன்னாலாம், நான் முதல் முறையாக நான் ஒரு மன நிறைவை உரைவருகிறேன், ஏனென்றால் இத்தனை நாட்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவதற்கு குறித்த ஒரு குற்ற உணர்வு எனக்குள் இருந்தது. Being rich in good works. நற்கிரிகளிலே நாம் பெருக வேண்டும்.
The ultimate financial security of a wife is not the husband or the family or the government, but the church. ஒரு மனைவியின் பொருளாதார பாதுகாப்பு குடும்பத்திலிருந்தோ கணவனிடத்திலிருந்தோ அல்லது அரசனிடத்திலிருந்து வருவதில்லை, சபையினிடத்திலிருந்து தான் அது வருகிறது. It is the responsibility of the church to care for the widows who have no families. குடும்பம் இல்லாத விதவைகளை பராமரிப்பது சபையின் பொறுப்பாயிருக்கிறது. In order for a wife to qualify for this care, she must have demonstrated a zealous in doing good works when she was a younger. இந்த உதவியை பெறுவதற்கு தகுதி பெற வேண்டுமானால் தன்னுடைய இளம் வயதிலே நற்கிரிகள் செய்தவளாய் அவள் பேர் பெற்றிருக்க வேண்டும். Please read 1 Timothy chapter 5 verse 10. 1 திமோத்தேயு 5:10 வாசித்து பாருங்கள். Now we're going to talk about how the husbands can guard their children from destructive temptations. தகப்பன்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை கேட்கேதுவான சோதனைகளிலிருந்து எப்படி காத்துக்கொள்ளலாம் என்பதை பார்க்க போகிறோம். Men, this is your responsibility. புருஷர்களே, இது உங்களுடைய பொறுப்பு. The first point. முதலாவது. Make sure you are overcoming temptation. நீங்கள் சோதனைகளை மேற்கொள்கிறீர்களா என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். As a father, you are the spiritual umbrella over your children. ஒரு தகப்பனாய் நீங்கள் தான் பிள்ளைகளுக்கு ஒரு ஆவிக்குரிய குடையாக இருக்கிறீர்கள். If you allow failure in your moral life, you will open a leak in your protection through which Satan can bring destructive temptations to your children. உங்களுடைய சன்மார்க்க வாழ்க்கையில நீங்கள் தவறுவீர்களானால் நீங்கள் ஒரு துவாரத்தை உண்டாக்கி அதன் மூலமாய் பிசாசானவன் உள்ளே நுழைந்து உங்களுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில கேட்டுக்கேதுவான சோதனைகளை வருவிக்க இடம் கொடுக்கிறீர்கள். Any temptations can be overcome by engrafting the truth, as we read in the book of Romans chapter 6-8, into our souls and obeying it in the power of God's Spirit. ரோமர் கெழுத நிருபம் 6:8 நாம் வாசிப்பது போல வேதத்திலே கொடுக்கப்பட்ட சத்தியத்தை நம்முடைய ஆத்மாவில் நாட்டி தேவ பலத்தினால் அவைகளை நாம் கை கொள்ளும் பொழுது நமக்கு விரோதமாய் வரக்கூடிய எல்லா சோதனைகளையும் நாம் மேற்கொள்ள முடியும். Point number 2. Consecrate each child to God. இரண்டாவது குறிப்பு, ஒவ்வொரு பிள்ளையும் தேவனுக்கு என்று பிரதிஷ்டை செய்யுங்கள். By consecrating our children to God even before they were born, we reaffirm the fact that each child belongs to God. ஒவ்வொரு பிள்ளையும் அதனை நாம் பெற்றெடுக்கும் முன்பாகவே தேவனுக்கு அதை அர்ப்பணிக்கிறது. அந்த பிள்ளை தேவனுக்குரியது என்பதை சொல்ல வைக்கிறது. It is important to remember that parents must give an account to God as to how they reared their children. தங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தார்கள் என்பதை குறித்த பெற்றோர்கள் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. Dear husbands, it is your responsibility in a house to rear your children. Do not pass it alone to your wife. அன்பான புருஷர்களே, உங்கள் பிள்ளைகளை நல்லடத்தையிலே வளர்ப்பது உங்களுடைய பொறுப்பாகவே இருக்கிறது. அந்த பொறுப்பை உங்களுடைய மனைவியிடம் தள்ளிவிடாதீர்கள். There are many things we can do to help our children grow the right way. பிள்ளைகள் சரியான வழியிலே வளர்ப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய அநேக வழிமுறைகள் உண்டு. When I had my children living in my house before they got married, என்னுடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு முன்பாக அவர்கள் எங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, I used to come into their rooms at night while I was praying. சில வேளையில நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய அறைக்குள்ளாக நான் நுழைவதுண்டு. And I used to lay hands on them and release God's blessing over their lives. அவர்கள் மேல் என்னுடைய கையை வைத்து அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை நான் வெளிப்படுத்துவதுண்டு. I release God's protection over their lives. அவருடைய வாழ்க்கையில் மேல் தேவனுடைய பாதுகாப்பை நான் வெளியேற்றுவேன். I release God's wisdom and knowledge over their lives. அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஞானமும் தேவனுடைய அறிவையும் நான் வெளிப்படுத்துவேன். The blessing of God comes through both the husband and the wife. தேவ ஆசீர்வாதங்கள் இருவருக்கும் கணவன் மனைவிக்கும் வந்து சேருகிறது. But God has given the husbands the prime goal of doing this duty. ஆனாலும் தேவனானவர் கணவனுக்கு புருஷனுக்கு இந்த கடமை செய்யக்கூடிய பொறுப்புணர்வை கொடுத்திருக்கிறார். Just as the Father in heaven has blessed us, we also as men, we need to bless our family. எப்படி நம்முடைய பரலோக பிதா நம்மை ஆசீர்வதிக்கிறாரோ நம்முடைய குடும்பத்தின் தகப்பனார்களாக நாம் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். I want to come to a close of this session and I want to bring you before the Lord in prayer.
இந்த நிகழ்வுக்கின் முடிவுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். நான் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவ சமூகத்தின் முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். Dear Heavenly Father, I want to commit all the husbands and fathers who are watching this program. அன்பான பரலோக பிதாவின் இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு தகப்பன்மார்களையும் கணவன்மார்களையும் உடைய சமூகத்தில் கொண்டு வருகிறேன். That you keep them away from temptation. அவர்களை சோதனையிலிருந்து விலக்கி காத்தருளும். That you help them to be good fathers and to consecrate each child in their family. அவர்கள் நல்ல தகப்பன்மார்களாய் இருந்து ஒவ்வொரு பிள்ளையின் மேல் கரிசனையை கவனமாய் இருக்க உதவி செய்யும். In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். My dear brothers and sisters, we have come to an end of this session and we look forward to seeing you again in the future. God bless you all. எனக்கு அன்பான சகோதரன் சகோதரியே, இந்த நிகழ்ச்சியின் முடிவுக்குள்ளாக வந்திருக்கிறோம். நாம் மறுபடி இன்னொரு முறை சந்திக்கும் மட்டுமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.